Hi friends, welcome back to Cooking Dot Channel. Friends, இன்னைக்கு நம்ம வந்து மாங்காய் தொக்கு வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Friends, நான் வந்து ஒரு புளிப்பான மாங்காய், ரொம்ப புளிப்பு இல்ல, மீடியமான ஒரு புளிப்பு. இங்க பாருங்க, இந்த மாங்காய் வந்து நான் துருவல்ல துருவி இருக்கேன், கேரட் துருவல்ல. அதுல ரெண்டு விதமான துருவல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்ல நீல நிலமா வர மாதிரி துருவல், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இல்லீங்களா. நான் ஒரு மூணு மாங்காய், மீடியம் சைஸ் மாங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன். இது கூட வந்து நான் கொஞ்சமா வந்து ஒரு விரல் சைஸ் வந்து இஞ்சி எடுத்து, நார்மல் இஞ்சி அந்த அதையும் வந்து நான் துருவி வச்சிருக்கேன். இது கூட நான் சேர்க்க போறேன். அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்பவுமே சேர்ப்போம் இல்லீங்களா, ஊறுகானாவே வெந்தயம் பொடி பண்ணி சேர்ப்போம் இல்லீங்களா, அதுதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். பேன் வச்சிருக்கேன் அடுப்பில், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, ஹீட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து எப்பயுமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நம்ம. இப்போ வந்து மாங்காய் சீசன் இல்லைங்களா, அதனால நீங்கள் வந்து ஈஸியாக செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து எண்ணெய் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு, இங்கே பாருங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் வீணாக போகாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். எல்லாமே வந்து மாங்காய் மட்டும் தான் சேர்ப்பாங்களா, இஞ்சி மாங்கான்னு ஒன்று விற்கும் பார்த்தீங்களா, அதில் தான் செய்வாங்க. நான் வந்து ராவா இஞ்சியும் இது கூடவே நான் சேர்க்குறேன். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து நம்ம வச்சிருக்கிற மாங்காய் வந்து இது கூட சேர்த்துடலாம். மாங்காய் வந்து ரொம்ப கிரீனும் இல்லாமல் ரொம்ப எல்லோவாகவும் இல்லாமல் ரெண்டும் கலந்து மீடியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஓவர் புளிப்பு கிடையாது, ஆனால் நல்ல புளிப்பு இருக்குது. நான் இதில் வந்து வெல்லம்லாம் சேர்க்கலை, ஏன்னா புளிப்பு வந்து மீடியமாக இருக்கிறதுனால நான் வெல்லம் வந்து சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நல்லா வதக்கலாம், நல்லா ஆயிலே வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் சொன்ன இல்லைங்களா, ஒரு விரல் சைஸு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட நான் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. நல்லா வாசனை வருது. இப்படி நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் சுருளில் வதங்கட்டும். அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நடுவில் வந்து இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போனால், ஓரளவு வந்து மாங்காய் வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாங்காவும் அந்த நம்ம போட்டிருக்க இஞ்சியும். நான் இப்போ என்ன பண்ண போனால், மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். அதுக்காக நடுவில் வந்து சும்மா எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரம் வச்சுருக்கேன். இது கூட வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்க்க போகிறேன். எப்பயுமே நீங்கள் ஒரு வறுவல் செஞ்சீங்கன்னாலும் சரி, இதை மாதிரி ஊறுகாய் செஞ்சீங்கனாலும், நீங்கள் எண்ணெயில் வந்து அந்த மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் போட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் இப்படி ஒதுக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் நான் 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அது கூடவே நான் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா என்னது காஷ்மீரி மிளகாய் சில்லி பவுடர், அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேணும்னா கூட பார்த்து கூட நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நான் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எல்லாம் நல்லா அழகாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது கூடவே நான் வெந்தயமும் கடுகு நல்லா வெறும் வாணலியில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா ரொம்ப சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து கசந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் இது ஆகிருக்கு. இது கூட இப்போ நான் அப்படியே பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ அப்படியே எல்லாத்துக்குமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைன்னா கூட நீங்கள் திரும்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம்.
எப்பயுமே வந்து உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக இருக்கணும், உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் ஊற ஊற உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கலந்துட்டேன். எவ்வளோ அழகாக சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இடையில பார்த்துக்கிட்டு கூட நீங்கள் வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் கெட்டு போகாமல் வீணாகாமல் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் எப்படியும் ஒரு 2 மந்த்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நல்லா கலந்து விடுங்க, எண்ணெய் திரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாங்காயோட வாசனமும் நம்ம போட்டிருக்க இஞ்சியோட வாசனமும் ரொம்ப கமகமகமன் இருக்கு, பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்மளுடைய தொக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகிச்சுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க நம்மளுடைய மாங்காய் இஞ்சி தொக்கு செம்மையாக ரெடி ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க டிங் டிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.